நேயர்கள் அனைவருக்கும் ரூசன் இசை அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்? ராஜா. மனுஷனுக்கு எப்படி தும்மல் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க, திடீர்னு வந்துடும். அது மாதிரி தாங்க இந்த அச்சுராஜாவும், திடீர் திடீர்னு வந்து என்னத்தையாவது தும்மிட்டு போயிடுவார். என்ன இப்போ லேட்டஸ்ட்டாக தும்மியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்தில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம், மெரினா புரட்சின்னு ஒரு அழகான பெயர் கூட அதுக்கு கிடைச்சதுங்க. தமிழக மக்களுடைய கலாச்சாரத்தை பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்காக தமிழக மக்கள் எல்லாருமே வீதிக்கு வந்து போராடின அந்த போராட்டம், ஜல்லிக்கட்டை காப்பாற்றுறதுக்காக. அந்த போராட்டத்தில் மது, மாது, பீஃபு இதெல்லாம் தான் அதிகமாக இருந்தது. ஆறா ஓடிச்சு. சேலை கட்டின பெண்களுக்கு வந்து அங்கே அனுமதி இல்லை அப்படின்னு அச்சுராஜா சொல்லியிருக்காங்க. இந்த போராட்டத்தை பற்றி ரொம்ப பெருமையாக எல்லாரும் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து அடுத்த தலைமுறை மக்களுக்கும் இது கண்டிப்பாக தெரியணும் அப்படின்றதுக்காகவே இதை ஒரு படமாக எடுத்து அந்த படத்தையும் ஒரு அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ண எல்லா முயற்சியும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த படத்தோட பேர் கூட பார்த்திங்கன்னா மெரினா புரட்சி தாங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்க ஹச்ராஜா சர்ச்சையை கிளப்புற மாதிரி, தமிழக மக்களோட உணர்வுகளை கொச்சைப்படுத்துகிற மாதிரியான இந்த கருத்தை வெளியிட்டிருக்காரு. வெளியில என்ன காட்டப்படுகிறதோ ஊடகத்துல, உள்ளுக்குள்ள மது, மாது, பீப் இது மூணும் ஆறா பெருகி ஓடிக்கொண்டிருக்கு. தயவு பண்ணி இதை பற்றி வெளியே செய்தி நீங்க கொண்டு வரணும். அந்த சகோதரியால ஏன் உள்ள போக முடிஞ்சதுன்னா, அது ஜீன்ஸும் பணியும் போடுற சகோதரி. சேலை கட்டின பெண்களுக்கு வந்து அனுமதியே இல்லை அப்படின்னு எந்த விதத்தில் அந்த ஆள் சொன்னாருன்னு தெரியல. அங்கே வந்து ட்ரெஸ்ஸே போடாத பச்சை குழந்தையிலேருந்து, பாவாடை சட்டை போட்ட குழந்தைங்கள்லேருந்து, சுடிதாரு, சேலை, ஜீன்ஸு அப்படின்னு எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டிருந்தவங்களும் திருநங்கைகள் வரைக்கும் எல்லாருக்குமே அங்கே இடம் இருந்தது. சேலை கட்டின எத்தனையோ தாய்மார்களும், சேலை கட்டின எத்தனையோ மூதாட்டிகளும் கூட அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. போராட்டத்தில் வந்து கலந்துருந்தா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஆள் எங்கேயோ உட்காந்துட்டு இதை பற்றி இப்படி ஒரு தப்பான ஒரு கருத்தை வந்து சொல்லிட்டு போயிருக்காப்ல. தமிழக மக்களோட உணர்வோடு கலந்த இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தின ஹச் ராஜா, ரொம்ப முக்கியமான விஷயம், பாஜகவை சேர்ந்த ஹச் ராஜாவை நான் ஒரு ஆன்டி தமிழன் அப்படின்னு உறுதியாக சொல்கிறேன். ஹச் ராஜா ஒரு ஆன்டி தமிழன், ஹச் ராஜா ஒரு ஆன்டி தமிழன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நீங்களும் கமெண்ட்டில் கண்டிப்பாக இந்த விஷயத்தை பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.